ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஆசிரியர் நியமனத் தேர்வுக்கும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிசி நெட்டுக்கும் பெரிய புராணம் ஒரு ஆய்வு பகுதி 3. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பி தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 426 தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்து கவனமாக என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. சில வார்த்தைகள் தடுமாறும், அதனால் வீடியோவை பார்த்து கவனமாக என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கும் பிஜிடிஆர்பி ஜாக்ரபிக்கும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், வீடியோ கிளாஸஸ் வித் ஆன்லைன் டெஸ்ட்டு வித் பிடிஎஃப் என்ன செஞ்சுட்ருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கம்மியான அமௌண்ட்டில் மாதம் வெறும் 1000 ரூபா கட்டணத்தில் வாங்க படிங்க தேர்வில் பெற்றுவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேள்வி நம்பர் 1. வேத தெய்வ கதைகளின் போக்கு என்ற நூலை எழுதியவர் ஆர்.என். தாண்டேகர். கேள்வி நம்பர் 1. வேத தெய்வ கதைகளின் போக்கு என்ற நூலை எழுதியவர் ஆர்.என். தாண்டேகர். கேள்வி நம்பர் 2. வேத தெய்வங்கள் பற்றி விரிவாக ஆய்ந்து ஆர்.என். தாண்டேகர் எழுதிய நூல் வேத தெய்வ கதைகளின் போக்கு. வேத தெய்வங்கள் பற்றி விரிவாக ஆய்ந்து ஆர்.என். தாண்டேகர் எழுதிய நூலுக்கு பேர் வேத தெய்வ கதைகளின் போக்கு. கேள்வி நம்பர் 3. வேதம் என்று கூறியவுடன் எண்ணான்கு பிரிவுகளையும் சேர்த்துத்தான் எண்ண வேண்டும் என்றனர். சம்கீதைகள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள். வேதம் என்று கூறியவுடன் எண்ணான்கு பிரிவுகளையும் சேர்த்துத்தான் எண்ண வேண்டும் என்றனர். சம்கீதைகளையும், ஆரண்யங்கள், உபநிடதங்கள். கேள்வி நம்பர் 4. சம்கீதைகளை மட்டுமே எவற்றால் குறிக்க வேண்டும் என சிலர் கருதுகின்றனர். வேதம் என்ற சொல்லால் சம்கீதைகளை மட்டுமே எவற்றால் குறிக்க வேண்டும் என சிலர் கருதுகின்றனர். வேதம் என்ற சொல்லால். கேள்வி நம்பர் 5. வேத வழிபட்ட ஆரியர்களின் பிரிவுகள் 350. வேத வழிபட்ட ஆரியர்களுடைய பிரிவுகள் எத்தனை? 350. கேள்வி நம்பர் 6. 4 தொகுப்பினுள் நூல் அடங்குவது வேதங்கள். 4 தொகுப்பினுள் நூல் அடங்குவது வேதங்கள். கேள்வி நம்பர் 7. ஆர்.என். தாண்டேகரினுடைய நூல் வேத தெய்வ கதைகளின் போக்கு. ஆர்.என். தாண்டேகரின் நூல் வந்து வேத தெய்வ கதைகளினுடைய போக்கு. கேள்வி நம்பர் 8. முனிக்கள் என்ற ஒரு கூட்டத்தார் பற்றி கூறுவது ரிக்வேத பாடல். முனிக்கள் என்ற ஒரு கூட்டத்தார் பற்றி கூறுவது ரிக்வேத பாடல். கேள்வி நம்பர் 9. முனிக்கள் என்ற கூட்டத்தினுடைய தலைவன் ருத்ரன். முனிக்கள் என்ற கூட்டத்தினுடைய தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ருத்ரன். கேள்வி நம்பர் 10. நீண்ட சடையுடையவர்களும் புதுவகை பானத்தை உட்கொண்டு செயற்கரிய சில சக்திகளையும் யோகத்தால் பெறும் ஆற்றலையும் பெற்றிருந்தவர்கள் முனிக்கள். நீண்ட சடையுடையவர்களும் புதுவகை பானத்தை உட்கொண்டு செயற்கரிய சில சக்திகளையும் யோகத்தால் பெறும் ஆற்றலையும் பெற்றிருந்தவர்கள் யாரு? முனிக்கள். கேள்வி நம்பர் 11. வேத காலத்துக்கு பிற்பட்ட இலக்கியங்களில் இடம்பெறும் சிவனும் சதுரூத்திரியத்தில் காணப்பெறும் ருத்ரனும் மேலோட்டமாக ஒப்பிட்டால் கூட இவர்கள் இருவரும் ஒருவரே. வேத காலத்துக்கு பிற்பட்ட இலக்கியங்களில் இடம்பெறும் சிவனும் சதுரூத்திரியத்தில் காணப்பெறும் ருத்ரனும் மேலோட்டமாக ஒப்பிட்டால் ரெண்டு பேருமே எப்படித்தான் ஒருவர் தான் அப்படிங்காங்க. கேள்வி நம்பர் 12. ரிக் வேதத்திலும் பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதம் என்பவற்றிலும் எவற்றை பற்றி பேசப்பட்ட நிலை 2 அதிகாரத்தில் குறிக்கப்பட்டுள்ளது? ருத்ர சிவம் பற்றி பேசப்பட்ட நிலை 2 அதிகாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. கேள்வி நம்பர் 12. ரிக் வேதத்திலும் பிற பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதம் என்பவற்றிலும் எவற்றை பற்றி பேசப்பட்ட நிலை 2 அதிகாரத்தில் குறிக்கப்பட்டுள்ளது? ருத்ர சிவம். கேள்வி நம்பர் 13. டிஆர்பி ஹிஸ்ட்ரி, டிஆர்பி ஜியோகிராஃபி, டிஆர்பி தமிழுக்கும் மாதம் குறைந்த கட்டணத்தில் நம்ம கிட்ட படிக்க முடியும். வாங்க படிங்க தேர்வில் வெற்றி. கேள்வி நம்பர் 13. பிரம்மச்சாரி சூக்தம் என பெயர் பெறுவது ரிக்கின் ஒரு சூக்தம். கேள்வி நம்பர் 14. பிரம்மச்சாரி வழிபாட்டு மரபு கூட்டத்தார் பற்றி பேசுவது பிரம்மச்சாரி சூக்தம். பிரம்மச்சாரி வழிபாட்டு மரபு கூட்டத்தார் பற்றி பேசுவது பிரம்மச்சாரி சூக்தம். கேள்வி நம்பர் 15. பிரம்மச்சாரி வழிபாட்டு மரபு கூட்டத்தார் கடிய தவம் மேற்கொண்டவர்கள் என்பதை பற்றி அறிய அவர்கள் பாடலில் இடம்பெற்றது ஸ்மித், மேகலா, ஷரமா, தமஸ், ஹர்மா, பிஷா. கேள்வி நம்பர் 15. பிரம்மச்சாரி வழிபாட்டு மரபு கூட்டத்தார் கடிய தவம் மேற்கொண்டவர்கள் என்பதை பற்றி அறிய அவர்கள் பாடல்களில் இடம்பெற்றது ஸ்மித், மேகலா,
ஷரமா தமஸ் ஹர்மா பிஷா. கேள்வி நம்பர் 16, பிரம்மச்சாரிகள் எங்கு சென்றாலும் அவர்களை பின்தொடர்பவர்கள் கந்தர்வர்கள். பிரம்மச்சாரிகள் எங்கு சென்றாலும் அவர்களை பின்தொடர்பவர்கள் கந்தவர்கள். இவற்றின் மூலம் ருத்ரசிவனுக்கும் கந்தவர்களுக்கும் உள்ள தொடர்பு அறிய முடிகிறது. இந்த கேள்வி நம்பர் 16 இருக்குல்ல, பிரம்மச்சாரிகள் எங்கு போனாலும் அவங்களை பின்தொடர்பவர்கள் யார்? கந்தர்வர்கள். இதன் மூலமா ருத்ரசிவனுக்கும் கந்தவர்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அறிஞ்சிக்க முடியும். கேள்வி நம்பர் 17, வேதத்திலும் பஞ்ச விம்ச பிரமாணத்திலும் பேசப்பெறுபவர்கள் விராத்தியர்கள். வேதத்திலும் பஞ்சவிம்ச பிரமாணத்திலும் பேசப்பெறுபவர்கள் யாருன்னா விராத்தியர்கள். கேள்வி நம்பர் 18, விராத்தியர் மரபை பற்றி பேசுவது அதர்வண வேதம் பஞ்சவிம்ச பிரமாணம். விராத்தியர் மரபை பற்றி பேசுவது அதர்வண வேதம் பஞ்சவிம்ச பிரமாணம். கேள்வி நம்பர் 19, முழு முதற் பொருளை ஏக விராத்திய என்று பெயரிட்டு அழைத்தவர்கள் விராத்தியர்கள். முழு முதற் பொருளை ஏக விராத்திய என்று பெயரிட்டு அழைத்தவர்கள் விராத்தியர்கள். கேள்வி நம்பர் 20, கரிய வயிறும் சிவந்த முதுகும் உடையவன் ருத்ரன் என்று கூறுபவர்கள் விராத்தியர்கள். கரிய வயிறும் சிவந்த முதுகும் உடையவன் ருத்ரன் என்று கூறுபவர்கள் விராத்தியர்கள். கேள்வி நம்பர் 20, கரிய வயிறும் சிவந்த முதுகும் உடையவன் ருத்ரன் என்று கூறுபவர்கள் விராத்தியர்கள். கேள்வி நம்பர் 21, கரிய வயிறும் சிவந்த முதுகும் உடையவன் ருத்ரன். கரிய வயிறும் சிவந்த முதுகும் உடையவன் ருத்ரன். கேள்வி நம்பர் 22, தமக்கென தனியான சமய கொள்கைகளையும் சமுதாய கோட்பாடுகள் வாழ்க்கை முறை என்பவற்றை அமைத்து கொண்டிருந்தவர்கள் விராத்தியர்கள். தனக்கென தனியான சமய கொள்கைகளையும் சமுதாய கோட்பாடுகள் வாழ்க்கை முறை என்பவற்றை அமைத்து கொண்டிருந்தவர்கள் விராத்தியர்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேள்வி நம்பர் 23, யோக பயிற்சி உடையவர்கள் தனிப்பட்ட துறவு முறையை பின்பற்றியவர்கள் விராத்தியர்கள். யோக பயிற்சி உடையவர்கள் தனிப்பட்ட துறவு முறையை பின்பற்றியவர்கள் விராத்தியர்கள். கேள்வி நம்பர் 24, அதர்வண வேதத்தில் விராத்தியர்களின் தெய்வங்கள் என்று குறிப்பிடப்படுவது பவ சர்வ பசுபதி உத்திர ருத்ர மகாதேவ் ஈசான. கேள்வி நம்பர் 24, அதர்வண வேதத்தில் விராத்தியர்களின் தெய்வங்கள் என்று குறிப்பிடப்படுவது பவ சர்வ பசுபதி உத்திர ருத்ர மகாதேவ் ஈசான. கேள்வி நம்பர் 25, ஓரோ வழி ஏக விராத்திய என்னும் இவர்கள் கூறும் கடவுள் மகாதேவன். ஓரோ வழி ஏக வீராத்திய என்னும் இவர்கள் கூறும் கடவுள் மகாதேவன். ஓரோ வழி ஏக விராத்திய என்னும் இவர்கள் கூறக்கூடிய கடவுள் வந்து மகாதேவன். கேள்வி நம்பர் 26, பிராமணங்கள் கட்டளையிடும் வழிகளை பற்றிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் விராத்தியர்கள் என்று கூறுவது அதர்வண வேதம். பிராமணங்கள் கட்டளையிடும் பழிகளை பற்றிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் விராத்தியர்கள் என்று கூறுவது அதர்வண வேதம். கேள்வி நம்பர் 27, வாழ்வு முழுவதும் கடுமையான விரதங்களை மேற்கொண்டிருந்தவர்கள் விராத்தியர்கள். வாழ்வு முழுவதும் கடுமையான விரதங்களை மேற்கொண்டிருந்தவர்கள் விராத்தியர்கள். கேள்வி நம்பர் 28, ருத்ரனுக்குரியவை பாம்பு என்று பேசுவது அதர்வண வேதத்தினுடைய 2 பாடல்கள். ருத்ரனுக்குரியவை பாம்பு என்று பேசுவது அதர்வண வேதத்தின் 2 பாடல்கள். கேள்வி நம்பர் 29, பாம்புகட்கெதிராக பாடலை பாடுவோர் தைத்திரிய ஹோமம் செய்யும் குரு. பாம்புகட்கெதிராக பாடலை பாடுபவர் தைத்திரிய ஹோமம் செய்யும் குரு. கேள்வி நம்பர் 30, ருத்ரனை தொடர்ந்து செல்வோர் பட்டியலில் பாம்புகளையும் சேர்த்து பேசுவது அஸ்வலாயன கிரகிய சூத்திரமும் கிரண்ய கிரகிய சூத்திரமும். ருத்ரனை தொடர்ந்து செல்வோர் பட்டியலில் பாம்புகளையும் சேர்த்து பேசுவது அஸ்வலாயன கிரகிய சூத்திரமும் கிரண்ய கிரகிய சூத்திரமும். கேள்வி நம்பர் 31, வேதகுருமார்கள் யாரை அக்னியுடன் தொடர்புபடுத்தி பேசியது ஒரு விபச்சார வழக்கேயாகும். வேதகுருமார்கள் யாரை அக்னியுடன் தொடர்புபடுத்தி பேசியது ஒரு உபச்சார வழக்கேயாகும்? ருத்ரன். கேள்வி நம்பர் 32,
வேதகாரர்கள் ஏற்க முடியாததாக இருந்தது யாருடைய தோற்றமும் பண்பும். வேதகாரர்கள் ஏற்க முடியாததாக இருந்தது ருத்ரனுடைய தோற்றமும் பண்பும். கேள்வி நம்பர் 33. சமய கருத்துக்கள் தத்துவங்கள் என்பவற்றில் ஊடுருவி வளர்ந்தவன் ருத்ரன். சமய கருத்துக்கள் தத்துவங்கள் என்பவற்றில் ஊடுருவி வளர்ந்தவன் யாரு? ருத்ரன். கேள்வி நம்பர் 34. மிக பழைய காலத்தில், அதாவது வேத காலத்திற்கும் உட்பட்ட காலத்தில், ருத்ரன் மக்களுடைய வழிபாடு, ருத்ரன் வந்து மக்களுடைய வழிபடு தெய்வமாக இருந்திருக்க வேண்டும் என்றவர் அர்க்மன் என்ற மேனாட்டு அறிஞர். மிக பழைய காலத்திலும், அதாவது வேத காலத்திற்கு முற்பட்ட காலத்திலும், ருத்ரன் மக்களுடைய வழிபடு தெய்வமாக இருந்திருக்க வேண்டும் என்றவர் அர்க்மன் என்ற மேனாட்டு அறிஞர். கேள்வி நம்பர் 35. இறப்பிற்கு காரணமான தெய்வமாக கருதப்பெற்றவன் ருத்ரன் வேத காலத்தில் காணப்படும். இறப்பிற்கு காரணமான தெய்வமாக கருதப்பட்ட ருத்ரன் வந்து வேத காலத்தில் காணப்படக்கூடிய ருத்ரன். கேள்வி நம்பர் 36. இடைப்பிறவர்களாக ருத்ர வளர்ச்சியின் நடுவே தோன்றிய ஒன்றாக கருத வேண்டுவது ரிக்வேதத்தில் காணப்படும் ருத்ரன். இடைப்பிறவர்களாக ருத்ர வளர்ச்சியின் நடுவே தோன்றிய ஒன்றாக கருத வேண்டுவது ரிக்வேதத்தில் காணப்படக்கூடிய ருத்ரன். கேள்வி நம்பர் 37. ருத்ரன் எந்நிறமுடையவன் என்று வேதங்கள் பேசின. சிவப்பு. ருத்ரன் எந்நிறமுடையவன் என்று வேதங்கள் பேசின. சிவப்பு. கேள்வி நம்பர் 38. ருத்ரன் நிறம் சிவப்பு என்பது சாவுக்கு தெய்வம். ருத்ரனுடைய நிறம் இருக்கு இல்லையா, அது சிவப்பு என்பது சாவுக்கு தெய்வம். கேள்வி நம்பர் 39. இடுகாட்டில் உறைபவன், எலும்பை மாலையாக அணிபவன், சிவப்பு நிறமுடையவன் சிவன். இடுகாட்டில் உறைபவன், எலும்பு மாலை அணிபவன், சிவப்பு நிறமுடையவன் சிவன். கேள்வி நம்பர் 40. ருத்ரனின் இரட்டையானவன் சிவன். ருத்ரனுடைய இரட்டையானவன் யாருன்னு கேட்டால் சிவன். கேள்வி நம்பர் 41. ருத்ரன் வடதிசைக்கு உரியவன் என்று கூறுவது வேதம். ருத்ரன் வடதிசைக்கு உரியவன் என்று கூறியது வேதம். கேள்வி நம்பர் 42. ருத்ரனை சாவுக்கு தெய்வம், அச்சத்தை விளைவிப்பவன் என்று வலியுறுத்தியவர்கள் வேத குருமார்கள். ருத்ரனை சாவுக்கு தெய்வம், அச்சத்தை விளைவிப்பவன் என்று வலியுறுத்தியவர்கள் வேத குருமார்கள். கேள்வி நம்பர் 43. வேதத்து பிற்கால தொல்பழங்கால ருத்ரனே சிவனுடன் கலந்து ருத்ரனே சிவனாக எப்பெயரை பெறும் நிலை தோன்றிவிட்டது. மகாதேவன்கிற பெயரை பெறும் நிலை தோன்றிவிட்டது. வேதத்து பிற்கால தொல்பழங்கால ருத்ரனே சிவனுடன் கலந்து ருத்ரனே சிவனாக எப்பெயரை பெறும் நிலை தோன்றிவிட்டது. மகாதேவன். கேள்வி நம்பர் 44. சாவுக்கு ஒரு தெய்வம் வேத வழியில் வகுக்கப்படாமையின் ருத்ரனுக்கு இடம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டவுடன் எவ்வாறு ஆக்கப்பட்டார்? இறப்புக்குரிய தெய்வமாக ஆக்கப்பட்டார். சாவுக்கு ஒரு தெய்வம் வேத வழியில் வகுக்கப்படாமையின் ருத்ரனுக்கு இடம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டவுடன் எவ்வாறு ஆக்கப்பட்டார் அப்படின்னா இறப்புக்குரிய தெய்வமாக ஆக்கப்பட்டார். கேள்வி நம்பர் 45. வேத வழக்கில் உஷா ஒருத்தி மட்டுமே மரியாதை கூறிய இடத்தை பெறுகிறாள் என்றவர் ஆர் என் தாண்டேகர். வேத வழக்கில் உஷா ஒருத்தி மட்டுமே மரியாதை கூறிய இடத்தை பெறுகிறாள் என்றவர் ஆர் என் தாண்டேகர். கேள்வி நம்பர் 46. வேதக்காரர்கள் தம் குழுவுக்கு அப்பால் இருந்தவர்களிடமிருந்து கடனாக பெற்றது ருத்ராணி தெய்வம், அதீதி தெய்வம். வேதக்காரர்கள் தம் குழுவுக்கு அப்பால் இருந்தவர்களிடமிருந்து கடனாக பெற்றது ருத்ராணி தெய்வம், அதீதி தெய்வம். கேள்வி நம்பர் 47. பூஜா என்ற பெயர் சொல்லோ பூஜையதி என்ற வினை சொல்லோ இடம்பெறாதது ரிக்வேதத்திலும் பிரமாணங்களிலும். பூஜா என்ற பெயர் சொல்லோ பூஜையதி என்ற வினை சொல்லோ இடம்பெறாதது ரிக்வேதத்திலும் பிராமணங்களிலும். கேள்வி நம்பர் 48. பழங்கால இந்திய மொழியிலிருந்து வேத அங்கங்கள் தோன்றிய காலத்தில் கடனாக பெற்றது பூஜா என்ற சொல். பழங்கால இந்திய மொழியிலிருந்து வேத அங்கங்கள் தோன்றிய காலத்தில் கடனாக பெற்றது பூஜா என்ற சொல். கேள்வி நம்பர் 49. பூஜை என்ற சொல் இடம்பெற்ற காலம் யாங்கர். பூஜா என்ற சொல் இடம்பெற்ற காலம் யாங்கர். கேள்வி நம்பர் 50. பூஜா என்ற சொல்லுக்கு வேறு சொல் காண முற்பட்டு தோற்றது ஐரோப்பிய மொழிகளிலும் சமஸ்கிருதத்திலும். பூஜா என்ற சொல்லுக்கு வேறு சொல் காண முற்பட்டு தோற்றது ஐரோப்பிய மொழிகளிலும் சமஸ்கிருதத்திலும்.
என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர் நியமன தேர்வுக்கும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிசி நெட்டுக்கும் பெரிய புராணம் ஒரு ஆய்வு பகுதி 3 யூஜிடிஆர்பி தமிழ் மாடல் ஆன்லைன் எக்ஸாம் 426 இந்த வீடியோவில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சில குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த குறைகளை என்ன செஞ்சுக்கிறேன், சரி பண்ணிக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கம்மியான அமௌண்ட்டில், சொற்பமான அமௌண்ட்டில் பிஜிடிஆர்பிக்கும் யூஜிடிஆர்பிக்கும் நம்ம வீடியோ கிளாஸஸ் PDF வித் ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்துங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. டிஆர்பி ஹிஸ்ட்ரி, டிஆர்பி ஜாக்ரபிக்கு மாதம் பெரும் 1000 ரூபா கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9994794936 நம்பரை தொடர்புங்க. நன்றி, வணக்கம்.